வணக்கம். உண்மை செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறோம். கனரா வங்கி சார்பில் திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள அசையா சொத்துக்கள் இஏல விற்பனை கண்காட்சி திருநெல்வேலி மண்டல அலுவலகத்தில் சனிக்கிழமை நடைபெற்றது. இந்த கண்காட்சியை கனரா வங்கியின் மண்டல தலைவர் திரேந்திர மிஸ்ரா தொடங்கி வைத்தார். திருநெல்வேலி கோட்ட மேலாளர்கள் இந்துமதி சத்யன் ஆகியோர் கலந்து கொண்டனர். திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்களில் பட்டியலிடப்பட்டுள்ள வீடுகள், மனைகள், காலி இடங்கள், தொழிற்சாலைகள், கடைகள் என 100க்கும் மேற்பட்ட சொத்துக்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தன. ஆயிரக்கணக்கானோர் பார்வையிட்ட இந்த கண்காட்சியில் இடம்பெற்றுள்ள அனைத்து சொத்துக்களும் ஆகஸ்ட் 30 மின் ஏலத்தின் மூலம் விற்பனை செய்யப்பட உள்ளன. ஏலத்தில் பங்கேற்பவர்கள் ஆகஸ்ட் 29 மாலை 4 முன்வைப்பு தொகை செலுத்த வேண்டும். மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள கனரா வங்கி கிளைகளை பொதுமக்கள் தொடர்பு கொள்ளலாம் என ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். இக்கண்காட்சியில் மண்டல அலுவலக கோட்ட மேலாளர்கள், கிளை மேலாளர்கள், அனைத்து பணியாளர்கள் கலந்து கொண்டனர். வாட்சிங் உண்மை செய்திகள். நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.